ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் இன்ஸ்டாகிராம் வீடியோ நம்ம வந்து எப்படி வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப விஷயம் வந்து மேக் பண்ணலாம். ஸோ நீ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மட்டும் இல்லாமல் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணுறோம், அதை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து மறக்காம ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துன்னு வச்சுக்கணும்பா. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் இப்போ வாங்க. நம்ம அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் அப்படி ஓப்பன் பண்ணி அலைமோஸ்லாம் நான் வந்து கீழே கொடுத்துருங்க லிங்க்ல. ஸோ வந்து டவுன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிக்கிற ஒரு பெஸ்ட் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ரேசி வந்து பாருங்கள். நீங்கள் லாஸ்ட் அப்புறம் பென்சில் ரெக்கவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள். பாஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் மாதம் வந்து 1050, இந்த சைடு வந்து 2350 டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு ஈக்குவல் டு மாதிரி அதை வந்து எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட் மாதம் வந்து 1050, ரெண்டாவது மாதம் வந்து 2340 வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 30 FPS, பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோ நம்ம கொடுத்துட்டு கீழே ப்ரோ கீழே வந்து க்ளீட் பாஜி கொடுத்துருங்க. அது கொடுத்து கீழே ஒரு ப்ளஸ் ஆகணும் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வீடியோவில் போட்டு விவாவில் கொடுத்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட் ஒரு இமேஜ் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் நான் வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து எடிட் பண்ண அவசியம் கிடையாது, நான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து கஷ்டப்படலாம். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே மூணு டாக்டர் கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீனும் இப்போ இந்த இமேஜ் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். அகேன் இந்த இமேஜை கிளிக் பண்ணி சைடில் முளை கிளிக் பண்ணிட்டு பாலில் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் தட்டுங்க. ஸோ இந்த இமேஜ் ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். ஸோ 30% வச்சுட்டு கட் பண்ணிங்க. நான் சும்மா வந்து ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு போய் நான் வந்து கட் பண்ணிடுங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணி லாஸ்ட் இப்படி கொடுத்து வந்து கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்து வந்து இந்த இமேஜ் நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த இமேஜ் கலர் இதே உங்களுக்கு போது நான் விட்டுருங்க. இல்லை எனக்கு இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ண அப்படின்னா அங்கே இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ல போய்ட்டு ஆட் அப்படி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பாருங்கள். அதர் ஒன்று ஆசை இருக்கும், அதில் போய்ட்டு இல்லை பாருங்கள் 6GB கலர் இருக்கும், ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு 6GB இருக்கும், நீ வந்து பி வந்து ஜியாக மாற்றுங்க. மாற்றணும் பாருங்கள், உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அகன் பேக் வந்து அகன் இந்த ப்ரெஸ் கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய்ட்டு பிபால் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சாங் அட் பண்ணக்கூட வந்து அட் பண்ணுங்கள். அந்த ப்ரெஸ் கொடுத்தா வந்து ஆடியோ அட் ஆடும். ஸோ வால்யூம் வந்து கம்மி பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு வந்து காப்பி அதுக்காக தான். இப்போ இந்த ஆடியோ நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஓகேவா? லாஸ்ட் இப்போ கொடுத்தா வந்து கட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்க. இப்போ இது பிள்ளை பார்த்து அந்த இமேஜ் வந்து லெஃப்ட் அண்டு ரைட் வந்து மாறிந்திருக்கும். அது எப்படி பண்ணுறேன்னா அகன் இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் விட்டு ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஒரு சைடாக வச்சுருக்கேன். அப்படி ரொம்ப கொண்டு போகிறேன். சும்மா ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் ஒரு சைடாக வச்சுட்டு இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், அடுத்து வந்து ஒரு 5 செகண்ட் வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு மொத்தத்துக்கு நான் அந்த இமேஜ் வந்து ஒரு 10 செகண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து 5 செகண்ட் வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 30 செகண்ட் தான் இன்னொரு நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் 5 செகண்ட் வச்சு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. அப்படி ரொம்ப கொண்டு போகிறேன். ரொம்ப கொண்டு போனால் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து தெரியும். ஓகே, ஸோ அவ்வளோ வந்து கொண்டு போயிருங்க. அடுத்து வந்து ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு இன்னொரு கீப்பர் மேட் பண்ணிட்டு இப்போ வந்து இமேஜ் வந்து மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டு போகிறேன். நீங்கள் வந்து அடுத்து வந்து ஒரு 20 செகண்ட் வந்து கீப்பர் மேட் பண்ணி இமேஜ் வந்து ரைட் சைடு கொண்டு போங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட் வந்து இங்கே வந்து கீப்பர் மேட் பண்ணி ரைட் அண்டு லெஃப்ட் இந்த மாதிரி இமேஜ் வந்து மூவ் பண்ணி வந்து கொண்டு போங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து கொண்டு போயிட்டேன். ஸோ இதில் வந்து அவ்வளோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுனேன். இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அகேன் இந்த ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு சேட் ஆர்பர் சேஃபாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு சும்மா உங்கள் கை வச்சு இப்படி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு என்ன பண்ணால் மேலே மூணு டாக்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் இப்போ இந்த சேஃப் இமேஜ் வந்து அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக செட் ஆகும். அகேன் இந்த சேஃப் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கலரில் பில்லில் போய்ட்டு பிளாக் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த சேஃப் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு சைடில் முள்ள கிளிக் பண்ணிட்டு பால் அப்படி பிடிச்சி இழுத்து விட்டுருங்க. ஸோ இந்த சேஃப் இமேஜ் ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். நீ 30 செகண்ட் கட் பண்ணிங்க. நான் வந்து 10 செகண்ட் இப்போ வந்து கட் பண்ணிடுறேன். இது ஏன் நம்ம வந்து அட் பண்ணுறோம்னு சொல்கிறேன். இது ஏன் நம்ம வந்து அட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இது மேலே வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறது வந்து கிளாரிட்டி தெரியும். அதுக்காக இப்போ இந்த சேவ் மஞ்சள் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஒப்பாசிட்டி விட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கள். இவங்களுக்கு எவ்வளோ ரொம்ப நீங்கள் அவ்வளோ வச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து இது மேலே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் அட் பண்ணோம், இந்த பார்க்குறது வந்து டெக்ஸ்ட் வந்து கிளாரிட்டியாக தெரியும். அதுக்காக அந்த சேவ் மஞ்சள் ஆட் பண்ணி அதை வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்க சொன்னேன். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் அட் பண்ணலாம். அந்த பிரசன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை போய்ட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் லெட்டரும் வந்து கொஞ்சம் வந்து கேப்லெட் வைங்க. ஓகேவா? ஓகே, என்னோடய ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். நான் அந்த ஃபாண்ட் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து கீழே எடுத்து வச்சுக்கிறேன். டெக்ஸ்டோட சைஸ் பாருங்கள், 18 பிக்சல் உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப நீங்கள் அவ்வளோ வச்சுருங்க. நான் சும்மா வந்து ஒரு 36 எல்லாம் வந்து ஃபோர்ட்டில் வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். 36 வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு அந்த டெக்ஸ்டோட அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட கலர் என்ன நம்ம வச்சுருக்கேன் அந்த ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ இந்த டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணியா அந்த டெக்ஸ்ட்டை வந்து பாருங்கள். இப்போ நீ வந்து ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன் வந்து எந்த இடத்துல முடியும் பாருங்கள். உங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் தள்ளி முடியும். இப்படி இழுத்து நான் வந்து டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட் லைன் வந்து இடத்துல முடியும். ஆனால் நான் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் எஜ்ஜின்னு ஆசான் இருக்கும். அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் க்ளவ் இருக்கும், ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஃபஸ்ட்டில் பாருங்கள் ரேடியஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு என்னோட ரேடியஸ் வந்து ஒரு 72 இந்த ரேஞ்சில் வைங்க. ஓகேவா? 72 இந்த ரேஞ்சில் வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். அடுத்து ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்து வந்து கேரன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கேர்னஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து என்ன வைக்கணும் ஒரு 0.50 அந்த ரேஞ்சில் வைங்க. ஸோ இதோட கரெக்டாக இருக்கும் 0.50 1.50 அந்த ரேஞ்சில் வைங்க. அதே மாதிரி அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ இது வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ரெட் கலர் வச்சுட்டு இப்போ அந்த கலர் அதிகமானா அகைன் அந்த சைடில் அந்த கலர் ஒரு ரவுண்ட் கலர் எங்கே கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி அந்த பாலை ஃபுல்லாக லெஃப்ட் சைடு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் வந்து கலர் வந்து அதிகமாக இருக்கும் அந்த டெக்ஸ்டில் பார்க்க வந்து வேலை நல்லா இருக்கும். ஓகே வசூல் வந்து அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம வந்து ரெண்டு எஃபெக்ட் தான் ஆட் பண்ணோம் அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு அதை வந்து ஆட் பண்ணலாம். அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேலாஸ் வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்ல ஒரு கீப்ரேம் அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட் தள்ளி ஒரு 10 செகண்ட் தள்ளி வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் கீப்ரேம் வச்சுட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஜூம் பண்ணுங்கள் எப்படி ஓகேவா. ஸோ எவ்வளோ தெரியும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து மேலேருந்து வரணுமோ அவ்வளோ தெரியும் வந்து ஜூம் பண்ணுங்கள். எனக்கு வேலத்துக்கு போதும். இப்போ ஜூம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு கீப்பர் வந்து அந்த சென்டர் கீப்பர் அந்த மாதிரி சென்டர் வச்சுட்டு இப்போ அந்த கீப்பரம் கீழே பரவாயில் ஒரு கிராப் பாசம் கொடுத்துருப்பான் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த பாலை வந்து இந்த மாதிரி வந்து ஒன்றா வச்சுருங்க இணைச்சி விட்டுருங்க அப்படி ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறத ஸோ இதை நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா. ஸோ இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை மாதிரி வந்து கரெக்டாக வைக்கணும் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் ஓகேவா. ஸோ பாருங்கள் இந்த பாலை மட்டும் வந்து கரெக்டாக வச்சுருங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் நீங்கள் வந்து மாற்றி வச்சா கூட அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்காது ஓகேவா. ஸோ நான் கரெக்டாக வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ பாருங்கள் இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு சொந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இதில் வந்து அவ்வளோதான். இப்போ ஆகும் பேக் வந்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளிப் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் அப்படி கொடுத்துட்டு இதில் பாருங்கள் மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போங்க அதில் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள் ஓஸ்லேட் இருக்கும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஆங்கில் ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிட்டு வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள் பிரிக்கின்ஸ் இருக்கும் அதோட வேல்யூ என்ன வச்சுருந்து ஒரு 3.50 வச்சுருவோம் ஓகேவா. 3.50 வச்சுருங்க. அடுத்து வந்து மேக்னெட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் ஸோ அடுத்து நேரம் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அந்த முடியாமல் வந்து கீப்ரேம் ஆட் பண்ணியிருப்போம் அது மேலே வந்து செட் ஆகிடும். அதில் வச்சுட்டு ஒரு கீப்ரேம் இப்போ அந்த சாண்டு கீப்ரேம் இருக்குது தெரியுமா அதோட வேல்யூ வந்து 4.99 வைங்க ஓகேவா. என்னோடய அலைமஸ் வந்து 5 இல்லை ஸோ அதனால் வந்து நான் வந்து 4.99 வைக்கிறேன். நீங்கள் வந்து 5 இருந்தால் உங்களுக்கு வந்து 5 வச்சுருங்க ஓகேவா. சாண்டு கீப்ரேம் வேல்யூ வந்து 4.99 நீங்கள் வந்து 5 வேணால் 5 வச்சுருங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு கீப்ரேம் வச்சுட்டு இதோட வேல்யூ என்ன வைக்கணும்னா வந்து 49.90 ஓகேவா. 49.99 வச்சுருங்க ஃபஸ்ட்டு கீப்ரேம். ஸோ இதில் வந்து அவ்வளோதான். இப்போ ஆகிய பேக் வந்து திரும்ப அந்த டெக்ஸ்ட் கிளிப் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ வந்து பாருங்கள் மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் அதிலேயே போங்க. இதுதான் வந்து லாஸ்ட் எஃபெக்ட். அதை போய்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரீக்வன்ஸ் இருக்கும் ஸோ அதோட வேலை வந்து 1.43 கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். 1.43 ஓகேவா. அடுத்து ஆங்கிளோட கிளிக் பண்ணிட்டு இது வந்து -6 வச்சுருங்க. -6 ஓகேவா. ஓகே ஆங்கிளோட வந்து -6 ஆங்கிளோட கிளிக் பண்ணிட்டு வந்து +6 வச்சுருங்க ஓகேவா. +6 வச்சுருங்க ஓகே. அவ்வளோதான் நம்ம. இப்போ ஆக நான் வந்து பேக்கில் வந்துட்டு ஸோ இந்த எஃபெக்ட் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ரொம்ப வந்து ஈஸியான எஃபெக்ட் தான் ஓகேவா. ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ அந்த ஃபஸ்ட் ஏஜை கிளிக் பண்ணிட்டு மேலே குட்டி பாஸ் ப்ளஸ் போட்டு கிளிக் பண்ணிட்டு 2 லேயர் கொடுங்க. 2 லேயர் வந்து இப்போ சேனல் உங்களை கையை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி அடுத்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்த எந்த இடத்துல ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த செகண்ட் ஏஜை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு இந்த லைனை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஸோ நீங்கள் அடுத்த லைன் என்ன வருமோ அது நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ அந்த டிக்கெட் நான் வந்து கொடுத்துறேன். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நான் அதில் வந்து டைப் பண்ணலை ஓகேவா. ஸோ நான் என்ன சும்மா வந்து என்னோடய நேமை நான் வந்து சும்மா வந்து டைப் பண்ணிடுறேன் விஜய்ன்னு. ஸோ அந்த சாங்கோட லைன் எனக்கு வந்து மறந்து போச்சு. ஸோ அதுக்காக தான் சும்மா விஜய் நான் வந்து டைப் பண்ணிடுறேன் ஓகேவா. இந்த இதெல்லாம் வந்து கேட்குறீங்க ப்ரோ அந்த நீங்கள் எடிட் பண்ணணும் அந்த சாங்கோட லிங்க் கொடுங்க கீழே அப்படின்னு கேட்குறீங்க. நான் லிங்க் கொடுத்தா எனக்கு வந்து காப்பி ரைட்டிங் ப்ராப்ளம் வரும் நண்பா ஓகேவா. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் வந்து பண்ணிக்கணும். அவரோட இப்போ நான் வந்து எடிட் பண்ணும்போது சாங் நேம் வேணால் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. இது வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை. ஸோ அந்த மூவியில் உள்ள சாங் தான் அது ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து போயிட்டு பாருங்கள். யூடியூப்பில் நான் வந்து எடுத்தேன் ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் அட் பண்ணலாம். அந்த ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இன்டிவிடுவோம் விவால் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்து அட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. நீங்கள் வந்து என்ன டெம்ப்ளேட்னா நீங்கள் வந்து அட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட உள்ளதை. இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்து அட் பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணிக்க எல்லா மெட்டீரியல் லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருங்க லிங்கில். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. மீடியா ஃபைலாக நான் வந்து கொடுத்துருக்கேன் அது ஓகேவா. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணிடுறேன். இந்தளவு இருக்குது அது அந்த ப்ளஸ்ஸாக நான் வந்து கொடுத்துருந்தேன் அந்த டெம்ப்ளேட் அட்டாயிரம். அட் ஆனதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே அமௌண்ட் ஆர்டர் கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக செட் ஆகும். அங்கே அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் பாஸ் லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக்ல வந்து ரிமூவ் ஆகிடும். அவ்வளோ நம்ம இப்போ நான் ஒருக்கா வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண மேலே யாரும் இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். வீடு வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். வந்து வீடியோ பிடிச்சி லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி வணக்கம் பாய்.